ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்ய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோனித்யமச்சுத பதாம்பதய ருக்ம வியாமோஹதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத் குரோத் பகவதோ சுதைக சிந்தோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் ப்ரபத்யே ஸ்ரீகிருஷ்ணதேசிக பதாம்புஜ பிருங்கராஜம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கிருபார்த்த போதம் த்ரையந்த தேசிக யதீந்திர சதாரி மூர்த்திம் கோபால தேசிக சிகாமணி ஆஸ்ரயாமஹ அகில புவன தக்ஷா சாதனா ஜாவதீர்ணே குமதி கலி விலாச த்வாந்த திக்மாம் சுஜாதே நிரவதி கருணாப்தம் வேத சூடா குரோ மே பவது பரம பக்தி ஸ்ரீநிதோ வெங்கடேசே. தேசிக திவ்ய சகசிரநாமத்தில் 195வது திருநாமம் பார்க்கணும். இன்னைக்கு சாஸ்திர விஷயங்கள் எல்லாம் இதில் வந்துட்டு இருக்கு. சாஸ்திரம் அப்படின்னா அதில் ரெண்டு விதம் இருக்கு, ஒன்று உபதேசம், ரெண்டாவது விசாரம். ரெண்டு விதமாக சாஸ்திரங்களை சொல்லலாம். சாஸ்திரம்னாலே சாஸ்திரம் பண்ணுறதுங்கிற அர்த்தத்தில் நம்மளை எல்லாம் கட்டளையிடக்கூடியது சாஸ்திரம், அதனால் வேதம் முதலானதெல்லாம் சாஸ்திரம். அதில் உபதேச சாஸ்திரம் அப்படின்னா இதை செய்யணும் இதை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கக்கூடிய விதி நிஷேத சாஸ்திரங்கள், அதெல்லாம் உபதேச சாஸ்திரம் பெயர். அதுக்கப்புறம் வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு ஒன்று வியாசர் பண்ணியிருக்கார், வேதாந்த சூத்திரம். அதுக்கு தான் சிபாஷ்யம் அப்படின்னு பாஷ்யாதி விசாரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் விசார ரூபங்கள், இதெல்லாம் தர்க்கம் மொத்தமும். ஏன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டு ஏன் இப்படி சொல்லணும் ஏன் அப்படி சொல்லக்கூடாது என்பதாக சர்ச்சையில் இறங்கி பிற மதங்களை எல்லாம் எடுத்து அதெல்லாம் நிரசனம் பண்ணி வேதாந்த மதத்தை ஸ்தாபனம் பண்ணுறது, அதுக்கு சாஸ்திரம் அப்படின்ற. ஆக ரெண்டு விதமாக இருக்கு சாஸ்திரங்கள். அப்போ ஒரு ஸ்லோகம் சொல்கிறார், இந்த இந்த சர்ச்சை பண்ணுறதோ விசாரம் பண்ணுறதோ யாருக்கு கஷ்டமாக இருக்கோ அவெல்லாம் உபதேசத்திலேயாவது பகவானை தெரிஞ்சுட்டு நிம்மதியாக இருக்கலாம். ஏன்னா புத்தி சக்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியாது. சில பேருக்கு அதில் ருச்சி இருக்கும், சில பேருக்கு அதில் ருச்சி இருக்காது. எதுக்கு சர்ச்சை எல்லாம் அப்படின்னு தோணும். சில பேருக்கு அத்தனை தூரம் புத்தி வேலை செய்யாது, ஞான அலசாள் அப்படின்னு தேசியம் சொல்கிறார். அதாவது சரீரத்திலேயே சில பேர் ரொம்ப சுறுசுறுப்பாக இருக்கா, ஆக்டிவாக இருக்கா, சில பேர் கொஞ்சம் நிதானமாக இருக்கா, சில பேர் ஒன்றுமே செய்யாமல் ரொம்பவும் சோம்பேறியாக இருக்கா அப்படின்னு சரீரத்தில் இருக்கா மாதிரி ஞானத்துலேயும் உண்டான். சில பேருடைய ஞானம் எப்பவுமே ஆக்டிவாக இருக்கும், சுறுசுறுப்பாக இருக்கும், சில பேருடைய ஞானம் கொஞ்சம் குறவாக இருக்கும், சில பேருடைய ஞானம் மந்தமாக இருக்கும், இப்படியும் உண்டு. அந்த ஞானத்தில் யார் சுறுசுறுப்பாக இருக்காளோ அவள் தான் இந்த சாஸ்திர விசாரத்தில் இறங்குவார். இறங்கி ஒரு கை பார்ப்பார், இப்படி இது இப்படியா, இப்படி சொன்னா என்ன, அப்படி சொன்னா என்ன அப்படின்னு சர்ச்சையில இறங்குவார். அந்த சக்தி இல்லாதவாள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டானா, உபதேசா அது ஹரிம் புத்வா, அவ உபதேசத்தினால ஆச்சாரியன் சொல்றதை கேட்டு அதுல விசுவாசம் வச்சு அவர் சொல்றபடி நடக்கணும். இது ரெண்டு விதம் இருக்கு. இல்ல சுவாமி தேசிகன் வந்து ரெண்டு விதத்தையும் எடுத்து சொல்றார். அதிகாரி பேதம் இருக்க விட்டனால இவாளுக்கு இது அவளுக்கு அது, அதனால ஒன்றும் குறவு கிடையாது. பலன் என்னவோ ரெண்டு பேருக்கும் ஒன்றுதான். அப்போ இதெல்லாம் எதுக்கு, சாஸ்திர சர்ச்சைலாம் எதுக்கு அப்படின்னு கேட்கக்கூடாது. அதை பண்ணுறவாள் அதை பண்ணி தான் ஆகணும். ஆனால் கடையில் அரிசி வரா மாதிரி, கடையில் போய் அரிசி வாங்குறவாள் அரிசி வாங்குவா, கடையில் அரிசி இல்லாமல் வயல்லையே உழுது நெல் பயிரிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜலம் சேர்த்து அந்த நெல்லை எடுத்து ரொம்ப பாடுபட்டு அரிசி சம்பாதிக்கிறவாள் இருக்கா. இப்போ கடையிலே வாங்கிக்கலாமே, இது இதுக்கு உழணும்னு கேட்க முடியாது. ஏன்னா உழுதாதான் கடைக்கே வரும், இல்லாட்டா அங்கே வராது. அது மாதிரி சாஸ்திர ஜானமும் முக்கியமாக இருக்கு, கஷ்டப்பட்டு ஞானத்தை சம்பாதிக்கிறது முக்கியமாக இருக்கு, உபதேசத்தினால ஞானத்தை சம்பாதிக்கிறது முக்கியமாக இருக்கு. ரெண்டுமே தான் தேவையாக இருக்கு. சில பேருக்கு அது சில பேருக்கு இது இப்படின்னு ரெண்டுமே சமுதாயத்துக்கு தேவையாக இருக்கு. இப்போ தாத்பரிய சந்திரிகையில் பகவத்கீதா பாஷ்யத்தில் இதை தேசிகன் வந்து வெறும் உபதேசம் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் பல விதமான சாஸ்திரார்த்தங்களை இதில் சாதிக்கிற ஒரு அர்த்தம் சொல்லணும்னா கீதா ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் சொல்லும்போது இது அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்தாமல்
ஏன் இந்த அர்த்தத்தை சொல்லணும் அப்படிங்கறதையும் கேட்டு அந்த அர்த்தத்துல என்ன விசேஷம், ஏன் வேற மாதிரி அர்த்தம் சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் சாதிக்கிறார் இவர். அதனால ஒரு பூர்ணமான ஒரு சாஸ்திரம் மாதிரி இருக்கு இப்போ தாத்பரிய சந்திரிகா அப்படின்னு தேசிய அருளி செய்த வியாக்கியானமே அத்தனை விசேஷத்தோட இருக்கான். அதனால்தான் போன திருநாமத்துல பார்த்தோம் உச்சிஷ்ட அதன கேது ஆரிய பேத நிர்ணய கோவிதா அப்படிங்கிற திருநாமத்துல உச்சிஷ்டாதனம் எச்சல் சாப்பிடலாம் அப்படின்னு நிற்கும்போது எந்த பெரியவாளுடைய எச்சலை சாப்பிடலாம், எந்த மாதிரி எச்சலை சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத ரொம்ப தீர்க்கமா ஆலோசனை பண்ணி எந்த சாஸ்திரத்துக்கும் விரோதம் இல்லாமல் நிர்ணயம் பண்ணியிருக்கார். பொதுவா குருட்டா போக்கில் யாரா இருந்தாலும் அவருடைய உச்சிஷ்டம் விசேஷம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா சாஸ்திரங்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கு. மகரிஷிகள்லாம் சாஸ்திரம் எடுத்து சொல்லும் போது ஆச்சாரியனுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடலாம் சொன்ன மகரிஷிகளே ஆச்சாரியனுடைய புத்திரனுடைய உச்சிஷ்டத்தை சாப்பிடக்கூடாதுங்கிற ஆச்சாரிய புத்திரனையும் ஆச்சாரியன் மாதிரி பாவிக்கணும் அப்படின்னு சொன்ன அபஸ்தம்பர் உச்சிஷ்டம் வினாங்கிற உச்சிஷ்டம் தவிர மற்ற தவிரத்துல ஆச்சாரியனையும் ஆச்சாரிய புத்திரனையும் ஆச்சாரியனா பாவிக்கணுமா, அந்த கௌரவம் கொடுக்கணுங்கிற. அப்ப ஏதோ அவளுக்கு அபிப்பிராயம் இருக்கு. ஏன்னு கேட்டால்னா சில பேருடைய உச்சிஷ்டம் தான் விசேஷம், சில பேருடைய உச்சிஷ்டம் சாப்பிட்டோம்னா அது தோஷமாயிடும், அது நம்ம புத்தியை கெடுத்துடும். அதனால வியவஸ்தையே இல்லாமல் எங்க வேணா போய் சாப்பிடலாம், இப்படி வேணா போய் இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சாத்விக ஜனனுக்கு, ஒரு ஞானத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவனுக்கு, ஆத்ம ஜானம் அதிகமாக்கணும் ஆத்ம குணங்கள் அதிகமாகணும் அப்படின்னு நினைக்கிறவனுக்கு இது சகாது, அப்படி செய்ய முடியாது. ஆகாரத்திலிருந்தானே எல்லாம் வரணும், ஆகாரத்திலிருந்தான் சத்துவகுணம் வரணும், அந்த சத்துவகுணத்திலேருந்தான் ஞானம் வரணும். ஆனால் ஆகாரம் சுத்தமாக இருக்கணும், அதனால தான் சாஸ்திரம் இவ்வளோ சிரமப்பட்டிருக்கு. அதனால் நம்ம இஷ்டப்படி அர்த்தம் சொல்ல முடியாது, சாஸ்திரம் என்ன சொல்கிறதோ அதை அனுசரித்து அர்த்தம் சொல்லணும். அதனால் அதை அனுசரித்து பகவத் ராமானுஜர் அர்த்தம் வச்சிருக்கார் இங்கே. அதை சுவாமி தேசியம் இங்கே விஸ்தாரமாக சாதித்தார் அப்படின்னு போன திருநாமத்தில் பார்த்தோம். இதே மாதிரி தான் ஒவ்வொரு விஷயம் எடுக்கும்போதும் அதில் சர்ச்சை இருக்குது. யாகத்தில் ஹிம்சை அப்படின்னா எது ஹிம்சை எது ஹிம்சை இல்லை அப்படிங்கிறதுல அது ஒரு பெரிய சாஸ்திரம் நம்ம பார்த்தோம். அதில் ஒரு பெரிய சர்ச்சையெல்லாம் போட்டு இது ஹிம்சையா இது ஹிம்சை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். அது மாதிரி நித்தியகர்மானுஷ்டானம் அப்படின்னா அது ஏன் பண்ணணும், அது ஏன் பண்ணக்கூடாது, அதாவது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவா ஏன் பண்ணக்கூடாதுங்கிற, ஆனால் பண்ணணுங்கிறது ஏன் ஸ்தாபிக்கணும் அப்படின்னு அதெல்லாம் பார்த்தோம். கைவல்யம் அப்படின்னு ஒன்று எடுத்தோம்னா அந்த கைவல்யத்தில் என்னென்ன விசேஷங்கள் இருக்கு, அதுக்கு என்ன சாஸ்திரம் எல்லாத்தையும் பார்த்தோம். அதே மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இப்போ இனிமேல் அடுத்த ஒரு ரெண்டு திருநாமத்திலையும் இதே மாதிரி ரெண்டு அழகான சாஸ்திரார்த்தம் வரப்போகுது. 195வது திருநாமம் ஸ்ரீ சூத்ர பகவத் பூஜா தாந்திரிகத்துவ அபிதாயகாக இருக்கு. 166வது திருநாமம் ஸ்வபராதீனதா யத்த சாஸ்திர வைய்யர்த்திய பாதகா என்ன இருக்கு. இது ரெண்டுலேயும் ரெண்டு பெரிய விசாரம் காத்துருக்கு. இப்போ முதல் திருநாமத்தை பார்த்தோம்னா ஸ்ரீ சூத்ர பகவத் பூஜா தாந்திரிகத்வா விதாயகா, ஸ்திரீகள் சூத்ரர்கள் இவர்களும் கூட பகவத் பூஜை செய்யலாம் என்று சொன்னது தாந்திரிகமான பூஜையை பற்றி என்று சொன்னவர் அப்படின்னு அர்த்தம். மகாபாரதத்தில் பகவத் பூஜை யார் செய்யலாம் என்று சொல்லும்போது ஸ்திரீகள் கூட செய்யலாம் சூத்திரர்களும் சொல்லலாம் செய்யலாம் அப்படின்னு ஒரு வச்சனம் இருக்கு. பிராமணர்கள் தான் கோயில்களில் போய் பகவத் பூஜை செய்யணும் அப்படின்னு நாம வச்சுருக்கோம். இன்னி வரைக்கும் கோயில்கள் அப்படிதான் இருந்துருக்கு. ஆனால் எல்லாருமே செய்யலாம், பிராமணர்கள்னு இல்லை, அப்பிராமணர்கள் கூட செய்யலாம் ஸ்திரீகளும் செய்யலாம் அப்படின்னு மகாபாரதத்தில் இருக்கு. மகாபாரதத்தில் மாத்திரம் இருந்தால் கூட பரவாயில்ல, ஸ்ரீ பாஞ்சராத்திர ஆகமத்திலேயே இருக்கு. ஸ்திரியோ வைசியாக ததா சூத்ராக எல்லாம் இருக்கு, அவளும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அப்போ அதனுடைய தாத்பரியத்தை அருளி செய்தாராம் சுவாமி தேசிகன். இது வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் அப்படி ஒரு பெரிய அனுமதி இல்லை. ஆனால் புராணத்தில் இருக்கே ஸ்பஷ்டமாக இருக்கேன்னு கேட்டால் இருக்குங்கிறது வாஸ்தவம், பண்ணலாங்கிறதும் வாஸ்தவம், ஆனால் அது தாந்திரிகமான பூஜை அப்படிங்கிற. தாந்திரிகமான பூஜை அப்படின்னா வேத மந்திரங்கள்லாம் இல்லாமல் தந்திரத்தில் உள்ள மந்திரங்களை வச்சு செய்யக்கூடிய ஒரு பூஜையாம் அது. அது கிராமங்களில் ராமகிருஷ்ணாதி மந்திரங்களை வச்சு
ராமனுக்கு கிருஷ்ணனுக்கு மந்திரங்களை வச்சு செய்யற பூஜை வந்து தாந்திரிக பூஜா அப்படின்னு பெயர். கிராமங்களில் மனுஷால் இல்லாத போது இவர்களே செய்ய வேண்டி வரும். அப்போ அவர்கள் அதே மாதிரி கோயில் நிர்மாணம் பண்ணி அவ அதில் தாந்திரிக பூஜை செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். எப்பவுமே சாஸ்திரத்தில் வெறும் யார் செய்யலாம் செய்யக்கூடாதுன்னு மாத்திரம் பார்க்க முடியாது. எதுக்காக, எந்த நிமித்தத்துக்காக, எந்த பிரயோஜனத்துக்காக எல்லாம் பார்க்க வேண்டி வரும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு அனுஷ்டானம் செய்ய முடியலன்னா அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் செய்யலாம் அப்படின்னு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஒருத்தர் திருவாராதனம் பண்ண முடியல ஆத்துல அப்படின்னா அப்போ அவருக்கு பதில் வேற ஒருத்தர் திருவாராதனம் பண்ணலாம். ஒருத்தர் தர்ப்பணம் பண்ண முடியல அப்படின்னா அவருக்கு பதில் இன்னொருத்தர், ரொம்ப முடியாதவராக இருக்கார், ரொம்ப அசக்தராக இருக்கார், கை காலில் எழுந்துக்க முடியல அப்படின்னா அவருக்கு பதில் இன்னொருத்தர் தர்ப்பணம் பண்ணலாம். இவருக்கு பதில் இன்னொருத்தர் சந்தியாவந்தனம் பண்ணலாம். எல்லாமே இவருக்கு பதில் வேற ஒருத்தர் பண்ணலாம். இவரால் சந்தியாவனம் பண்ண முடியலன்னா வேற ஒருத்தர் பண்ணலாம். இப்படி எல்லாமே ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வச்சு காரியத்தை செய்யறதெல்லாம் சாஸ்திரத்தில் நிறையா உண்டு. ஆனால் என்ன விஷயம் கேட்டால் இவனால் முடிஞ்சால் இவன் தான் பண்ணணும். இது முடியாத போது தான் இந்த சாஸ்திரம் வரும். ஆனால் இன்னொருத்தர் பண்ணலாமே அப்படிங்கிறதுக்காக இன்னொருத்தர் பண்ணுறதா அப்படின்னா இது பண்ணக்கூடாதுன்னு முடியும் போது எனக்கு பேர் அவர் பண்ணுவார்னு சொல்லிட முடியாது. ஒண்ணுமில்ல, திருமண் எட்டுக்கிறது கூட ஒரு சாஸ்திரம் இருக்கு, அவனே தான் திருமண் எட்டுக்கணும் அப்படின்னு ஒரு சாஸ்திரம் தேசியம் எடுத்திருக்க. திருமண் எட்டுக்கிறதுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் பெரியவாள்லாம் திருமண் எட்டு விடுவா. அந்த மாதிரி இவன் திருமண் எட்டுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கு பைசாவை கொடுத்து அப்பாயின் பண்ணி நீ எனக்கு நித்திய திருமண் எட்டு விடு, காத்தால 7 மணிக்கு வந்து திருமண் எட்டு விட்டு போ அப்படின்னு சொல்லக்கூடாதான். ஏன்னா இது ஒரு அனுஷ்டானம் மாதிரி. இந்த அனுஷ்டானத்தை இவன் தான் செய்யணுமே தவிர வேற ஒருத்தரை கொண்டு செய்ய வைக்கக்கூடாது. ஆனால் அப்படி இருந்தாலும் எந்த அனுஷ்டானமுமே செய்கிறவன் வந்தா இருந்தாலும் இவருடைய அசக்தி நிலை அப்படின்னு ஒன்று வரும்போது அப்போ வேற ஒருத்தரை வச்சு திருமணம் எடுக்கிறது அப்படிதான். இவனால் முடியல அப்படின்னா அப்போ இன்னொருத்தர் விட்டு விட்டு கூட சொல்லலாம். அப்போ இவனுக்கு பதிலாகவே வேற ஒருத்தர் சந்தியாவந்தமே பண்ணலாம் இருக்கு, இவனுக்கு பதிலாகவே வேற ஒருத்தர் திருவாராதனையும் பண்ணலாம் இருக்கு, அப்போ அவர் பண்ணலாம். இப்போ சாஸ்திரத்தில் பொதுவாக சொல்லியிருந்தா கூட அதுக்கான இடம், அதுக்கான காலம், அதுக்கான அவஸ்தைகள், அவஸ்தைனா நிலைகள், இந்த நிலையில் இவர் இருக்கும்போது இந்த காலத்தில் இந்த இடத்துல இப்படி செய்யலாம் அப்படிதான் வரும். பொதுவாக சாஸ்திரம் இருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்க முடியாது. ஆனால் ஒருத்தருக்கு பதில் இன்னொருத்தர் சொல்லலாம் செய்யலாம் என்பது இவருடைய அசக்தி நிலையில் அப்படின்னு ஆச்சு. இப்போ இன்னொரு சாஸ்திரம் இருக்குது, அப்படி இன்னொருத்தர் செய்யும்போது இவனுக்கு பதிலாக செய்கிறவர் இருக்காரோ இல்லையோ அவருக்கு சில நியமங்கள்லாம் உண்டு. எல்லாரும் செஞ்சிட முடியாது. உதாரணம் ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் சன்னியாசி செய்ய முடியாது. அதாவது கிரகஸ்தராக இருக்கிறவரை கொண்டு தான் செய்ய வைக்கணும். அதுக்குன்னு பெயர் ரிக்கிக்குனா என்ன கேட்டால் இவருக்கு பதிலாக அவர் செய்கிற வேற ஒருத்தர், அவர் கிரகஸ்தராக தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் செய்ய முடியாது. அவர் பிரம்மச்சாரி கூட பொதுவாக செய்ய மாட்டான். இல்லை இவருக்கு பதிலாக நான் திருவாரணம் பண்ணுறேன் பிரம்மச்சாரி கொண்டு பண்ண வைக்கிறதெல்லாம் கூட ரெண்டாவது பட்சம்தான். சன்னியாசி கட்டாயமாக பண்ணவே கூடாது. ஆகா பதிலுக்கு நம்ம ஒருத்தரை நியமனம் பண்ணுறோமோ இல்லையோ அந்த பதிலுக்கு வைக்கக்கூடியவர் அவர் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதுலேயும் சாஸ்திரங்கள்லாம் இருக்கு. இதெல்லாமே ஒரு இடத்துல இருக்காது, ஒன்று ஒன்றும் ஒரு மூலையில் இருக்கும். அது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்து பெரியவாள் நிர்ணயம் பண்ணி அதை நடைமுறையில் கொண்டு வந்திருக்கா. இன்றைக்கி அனுஷ்டானத்தில் அப்படி இருந்துருக்கு. அதே மாதிரி தான் மேலோட்டமும் ஒரு சாஸ்திரம் இப்படி இருக்கேன், ஸ்ரீகள்லாம் பூஜை பண்ணலாம் இருக்கு, சூத்திரர்கள்லாம் பூஜை பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு மேலோட்டமாக அதை மாத்திரம் வச்சு பார்க்கக்கூடாது. பலவிதமான சாஸ்திரங்கள் இருக்கோ எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்த்து கடைசியில் என்ன நிர்ணயம் அப்படின்னு கேட்டான்னா தாந்திரிகத்துவம், தாந்திரிக பூஜை பண்ணலாம். அதாவது வேத மந்திரங்கள்னாலே செய்கிற ஆராதனம் ஒன்று இருக்கு, வேத மந்திரம் இல்லாமல் தந்திரங்கள்னாலே செய்கிற ஆராதனம். தந்திரம் அப்படின்னா பஞ்சராத்திர தந்திரம், அது பஞ்சராத்திர சாஸ்திரத்துக்கு தந்திரம்னு பேர். அதில் சில மந்திரங்கள்லாம் சொல்லியிருப்பார், வாசுதேவாதி நாமங்களெல்லாம் வச்சு வர மந்திரங்கள். அந்த மந்திரங்களை வேத மந்திரங்கள் இல்லாமல் இந்த மந்திரங்களை மாத்திரம் வச்சு பூஜை நடக்கிறது உண்டு, அது தாந்திரிக பூஜா என்று பெயர். அந்த தாந்திரிக பூஜையை இவர்கள் செய்யலாம். அதனால் வேதம் சொல்றதுக்கு யாருக்கு அதிகாரம் இல்லையோ அவர்கள் கூட இந்த மாதிரியான ஒரு தாந்திரிக பூஜையெல்லாம் செய்யலாம். அதில் ராமருடைய மந்திரம், கிருஷ்ணருடைய மந்திரம், இதெல்லாம் சில லௌகிகமான வாக்கியங்களாக இருக்கும். அதை வச்சு நீ செய்யலாம், செய்யலாம்ங்கிறது மாத்திரம் இல்லை, அது வச்சு அவள் செஞ்சாலும் அதுவே அவளுக்கு பூர்த்தி. அதாவது நான் வேத மந்திரம் வச்சு பூஜை பண்ணுறேன் இதுதான் வசதி, அது தாழ்த்திங்கிறதுலாம் கிடையாது. இந்த உயர்த்தி தாழ்த்தி எல்லாமே அது ஒரு மாதிரி போகும் சாஸ்திரத்தில். அவளுக்கு அதுவே பூர்த்தி. இவன் உயர்ந்து இது பண்ணுறானோ அதுக்கு சமம் அவள் அந்த மந்திரங்களை கொண்டு பூஜை பண்ணுறது.
அதனால பாஞ்சராத்திர சம்மிதைன்னு சொல்லப்பட்ட சில தாந்திரிக மந்திரங்களை வச்சுட்டு இவர்களும் பூஜை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர, கோயில்களில் வேத மந்திரங்களை சொல்லி என்னென்ன திருவாராதனங்கள்லாம் நடக்கிறதோ அதை எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா வேதத்தில் சில பேருக்கு தான் அதிகாரம் உண்டு, திரு அஷ்டாட்சர மந்திரத்திலேயே கூட சின்ன வித்தியாசம் உண்டு. சில பேருக்கு பிரணவத்தோடு சேர்த்த மந்திரம், சில பேருக்கு பிரணவம் இல்லாத மந்திரம் அப்படின்னு கணக்கெல்லாம் உண்டு. அதனால் இது ஒரு நிர்ணயம் பண்ணியிருக்காரு சுவாமி தேசிகனிங்க. அடுத்த திருநாமம் 196, ஸ்வபராதீனதாயத்த சாஸ்திர வைய்யர்த்தியபாதகா. இது வந்து நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது இல்லை. ஏன்னா எல்லாருமே அடிக்கடி கேட்குற ஒரு கேள்வி, நிறைய பேர் கேட்குற அந்த கேள்வி, அந்த கேள்விக்கு பதில் இருக்குது இல்லை. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணஞ்ச பிருத்தக் விதம் விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம் ஒரு ஸ்லோகம் இருக்கு. சரீரவாங் மனோபி, சரீரத்தினாலேயோ மனசினாலேயோ வாக்கினாலேயோ மனுஷன் எந்த காரியத்தை செய்தாலும் அந்த காரியத்தை அவன் தனியாக செய்யறான் என்பது கிடையாது, அஞ்சு பேராக சேர்ந்து தான் அந்த காரியத்தை செய்கிறாள் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இவன் தான் மட்டும்தான் கர்த்தா, நான் தானே செய்கிறேன், ஆனால் நான் தான் கர்த்தா அப்படின்னு அவன் நினைச்சுட்டு இருக்கான். ஆனால் அஞ்சு இருக்கா, அஞ்சு இருக்கான், அஞ்சு சேர்றபடினால தான் இந்த காரியத்தை நமக்கு செய்ய முடியும். அந்த அஞ்சு எதுன்னு கேட்டான்னா, ஒன்றாவது அதிஷ்டானம். அதிஷ்டானம்னா இந்த ஆத்மா இருக்கக்கூடிய சரீரம், சரீரம் இருக்கவே தானே எல்லாத்தையும் செய்ய முடியுது. சரீரம் இல்லைன்னா நம்மளால் எதையும் செய்ய முடியாது. சரீரங்கிறது ஒரு உபகரணம் தான், ஆத்மா செய்கிறதுன்னா கூட ரொம்ப முக்கியமான ஒரு உபகரணம் இது. அதனால் அதிஷ்டானம் சரீரங்கிற ஒருத்தர், ததா கர்த்தா, அப்புறம் ரெண்டாவது கர்த்தான ஜீவாத்மா இந்த காரியத்தை செய்கிறவன், மூணாவது கரணம், கரணம்னா இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள், இந்த 11 இந்திரியம் இருக்கு, கை கால் இதெல்லாமே இந்திரியம், இதெல்லாம் வச்சுதானே நம்ம செய்கிறோம். அப்புறம் நாலாவது விவிதாச்ச பிருத்தக் சேஷ்டா, அதாவது அஞ்சு விதமான வாயுன்னு அர்த்தம் இதுக்கு, பிராண அபான வியான உதான சமானன்னு அஞ்சு வாயு இருக்கு, இதுக்குள்ள அஞ்சு வியாபாரத்தோடு கூட வாயு இருக்கு. இந்த வாயு முக்கிய காரணம், நம்ம சரீரத்துக்குள்ள பிராணவாயு ரொம்ப முக்கியமாக இருக்கு. பிராணவாயு இல்லாட்டா ஒன்றும் இல்லை, இந்த வாயு உள்ளுக்குள்ள சஞ்சரிச்சு எனக்கு அப்படின்னா கை கால் தான் நேரம் இருக்கு, இல்லாட்டா எல்லாம் முடங்கு வந்துடும், முடக்குவாதம் வந்து இது எது சுத்திக்கும் ஒன்று கொண்டு. அதனால இந்த பிராணவாயுவும் ஒழுங்கா இருந்தா தான் நம்ம எல்லாம் செய்ய முடியும். ஆக இது நாலாவது. அஞ்சாவது தான் ரொம்ப முக்கியமானதான், தெய்வம் செய்வாத்திர பஞ்சமம். தெய்வம் அப்படின்னா பெருமாள் பகவான் நாராயணன், இந்த அவர் தான் இது செஞ்சு வைக்கிறார். இந்த நாளும் இருந்தாலும் போராது, அவரும் கூட சேர்ந்து இருக்கணும். இந்த அஞ்சுமா சேர்ந்து இருக்கும்போது ஒரு காரியங்கிறது பூர்த்தியா இருக்கு. மனுஷன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னா, நான் செய்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் பிரியா, இப்படி இருக்கும்போது நான் தான் கர்த்தா, நான் தான் செய்கிறேன் அப்படின்னு ஒருத்தன் செஞ்சான்னா சொன்னான்னா அது வைத்திய கர்த்தன். எப்படின்னா ஒரு தேர் இழுக்கிறா வச்சுப்போம், இந்த ஊர்ல மொத்த விதமா சேர்ந்து 300-400 பேர் சேர்ந்து கஷ்டப்பட்டு ஒரு தேரை கொண்டு வந்து வீட்டு வச்சப்பறம், நான் தான் இந்த தேர் இழுத்த, என்னால் தான் தேர் முன்னுக்கு வந்ததுன்னு யாராவது சொல்ல முடியுமா? அது எப்படி பைத்தியகார்த்தமா? இவன் தேர் இழுத்தது வாஸ்தவம் தான், ஆனால் நான் தேர் இழுத்தேன்னு சொல்ல, நான் தான் தேரை கொண்டு வந்து வச்சேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இவனால் தனியாக எதுவும் பண்ண முடியாது. அந்த மாதிரி எந்த காரியத்தையும் நாம தனியாக பண்ண முடியாது, ஈஸ்வரனும் சேர்ந்து இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியாது. தவிர தனி ஒருத்தனால் எந்த ஒரு காரியத்தையுமே, அதாவது கண் இமைக்கிறதுலேருந்து ஆரம்பித்து கண் செமிட்டுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாமே நம்ம தனியாக பண்ண முடியாது. எதுவுமே பகவான் கூட இருந்தால் தான் பண்ண முடியும் நம்மளால். தேர் எப்படி 10 பேரை சேர்ந்து இழுக்கிறாளோ அந்த மாதிரி இந்த 5 பேருமா சேர்ந்து தான் இந்த காரியத்தை செய்கிறாள். தத்ரை வம்சதி அப்படி இருக்கும்போது நான் செய்கிறேன், நான் மட்டும் செய்கிறேன் அப்படின்னு யார் சொன்னானோ, பசிய திகத புத்தித்வாது நெச பசியதி துர்மதி, அவன் ஒன்றா நம்ம முட்டாளவன் அர்த்தம். அவன் நெச பசியதி, அவன் ஒழுங்காக சரியாக விஷயத்தை எல்லாம் புரிஞ்சிக்கல அப்படிங்கிற. ஆக சரீரம் இந்திரியம் செய்யக்கூடிய ஜீவாத்மா பிராணவாயு உள்ள இருக்கக்கூடிய பரமாத்மா இந்த 5 பேர்,
தான் விவரமா சேர்ந்துதான் எல்லா காரியத்தையும் செய்கிறாள் அப்படின்னு ஒரு விஷயம் பகவத்கீதையில கண்ணன் அடங்குவா ரொம்ப அழகா சொல்லியிருக்கார் இந்த விஷயத்த. இதுக்கு வியாக்கியானம், பகவத் ராமானுஜர் வியாக்கியானம் சாதிக்கிறார். பரமாத்மா இல்லாமல் நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால அவர் தான் கூட இருந்து செஞ்சு வைக்கிறார். எந்த காரியமாகட்டும், எந்த பிரவிற்த்தி ஆகட்டும், இல்ல நிவர்த்தி ஆகட்டும், பிரவிற்த்தினா ஒரு காரியத்தை செய்யறோம், நிவர்த்தினா ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆரம்பிக்க நினைக்கிறோம், ஆனா கடைசியில் செய்யாம விட்டுறோம், அது வேண்டான்னு விட்டுறோம், அதுக்கு நிவர்த்தியும் பெயர். இந்த பிரவிற்த்தி நிவர்த்தி எல்லாமே பரமாத்மாவோட கூட இருந்துதான் நடக்கிறது, அவர் தான் செஞ்சு வைக்கிறார். உண்மையில நாம செய்யறது கிடையாது, நம்மளே அடிக்கடி சொல்றோம் நான் என்ன சார் பண்றேன், அவர் தான் பெருமாள் தான் பண்ணி வைக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதுதான் சத்தியம் அப்படின்னு. இதை வந்து வியாசர் வந்து வேதாந்த சூத்திரத்துல அழகா சொல்றார். பராத்து தச்சுருத்தேன்னு ஒரு சூத்திரம், ஜீவாத்மாவுடைய கர்த்திருவம் இருக்கும் இல்லையோ, இவன் செய்யறாங்கிறது இது பராது, பரமாத்மா இருக்கிறபடினாலதான் நடக்கும், இல்லாட்டா நடக்காது. அதாவது தனியாக இவனால செய்ய முடியாது, அவர் தான் செஞ்சு வைக்கிறார் என்ன அர்த்தம். அந்த பிரவிஷ்ட சாஸ்தாதனாகும் சர்வ ஆத்மான்னு வேதம் சொல்றது, எல்லாருக்குள்ளயும் உள்ளுக்குள்ள இருக்கான் பகவான், அவன் தான் எல்லாரையும் எல்லா காரியத்தையும் செய்ய சொல்றான், அவன் தான் செஞ்சு வைக்கிறான், அவன் இல்லாட்டா இவனால செய்ய முடியாது அப்படின்னு வேதம் சொல்லியிருக்கு. எத்தனையோ புராண வசனங்கள்லாம் இருக்கு, எல்லாத்தையும் வச்சு பார்த்து இதை நிர்தாரணம் பண்ணியாச்சு, சாஸ்திரத்திலையும் சொல்லியாச்சு. ஆனால் இதுல என்ன சர்ச்சை அப்படின்னு கேட்டான்னா, எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கு இதுல, பகவான் தானே எல்லாரையும் செஞ்சு வச்சான், அவன் செஞ்சு வைக்கவே தானே நாம செய்யறோம், அப்படி இருக்கிச்சு நமக்கு புண்ணிய பாபம்னு எப்படி வரும், அது அவனுக்கு தானே வரணும்னு கேள்வி. இப்போ அவர் தான் செஞ்சு வச்சவர், அவர் தானே, அவர் செஞ்சு வச்சா இதனால வரக்கூடிய புண்ணியமோ இல்ல இதனால வரக்கூடிய பாவமோ அல்ல, அந்த புண்ணிய பாபத்தினால வரக்கூடிய பலம் இருக்கொள்ளும், துக்கபலமோ சுகபலமோ, அது மாத்திரம் பெருமாள் நம்ம கிட்ட தள்ளிடுறார், அதை அவர் வச்சுக்கிறது கிடையாது. அப்ப இது என்ன அநியாயமா இருக்கு, செய்யறது மாத்திரம் அவரும் சேர்ந்து செய்வாராம், ஆனா கடைசியில பலன் வரச்ச மாத்திரம் அது அவருக்கு கிடையாது அப்படின்னு வரும்போது இது ஏதோ பொருந்தலையே, அவரு சேர்த்து செஞ்சானா அவருக்கும் பலன் வரணும், இல்லட்டா நமக்கு கணப்படி பார்த்தா பலம் வரக்கூடாது. ஆனா நான் எங்க பண்ணேன், அவர் தானே பண்ண வச்சார், அதனால எனக்கு துக்கம் வரக்கூடாது, எனக்கு பாபம் வரக்கூடாது என்ன ஒரு கேள்வி இருக்கு. இன்னொரு கேள்வி என்ன இருக்குன்னு கேட்டானா, விதி நிஷேத சாஸ்திர வைர்த்தியம் என்ன ஒரு கேள்வி. பகவானே நமக்கு செஞ்சு வைக்கிறான்னு நினைப்போம், அப்ப சாஸ்திரமே எதுக்கு, சாஸ்திரமே தேவையில்லைன்னு ஆயிடும், ஏன்னா இதை செய் இதை செய்யாதே அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. சத்தியம் வதன்னு சாஸ்திரம், சத்தியத்தை சொல்லு அப்படின்னு ஒரு சாஸ்திரம், நம்ம 450 போய் சொல்லக்கூடாது என்ன ஒரு சாஸ்திரம் இருக்கு. இப்போ ரெண்டு சாஸ்திரம் இருக்கு, சத்தியம் வதங்கிறது பிரவிற்த்தி சாஸ்திரம், நம்மள சத்தியம் சொல்லணும்னு சொல்றது, 450 நிவர்த்திக்கா போய் சொல்ல நினைக்க கூடாது, அதுலேருந்து மாறி நிற்கிறோம் அப்படின்னு சொல்றது. இந்த சாஸ்திரம் எதுக்கு ஏன்னு கேட்டா, நம்மளை பொய் சொல்ல வைக்கிறதோ இல்லை மெய் சொல்ல வைக்கிறதோ, நம்மளை வாயை திறக்க வைக்கிறதோ, நம்மளை பேச வைக்கிறதோ எல்லாமே பகவான் தானே, அவன் இல்லாமல் நாம எதுவும் பண்ண முடியாது, அவன் தானே பண்ண வைக்கிறான். அப்போ ஒருத்தன் பொய் சொன்னான்னா பகவான் தான் பொய் சொல்ல வைக்கிறான், ஒருத்தன் சத்தியம் சொன்னான்னா பகவான் தான் சத்தியம் செய்ய வைக்கிறான், எந்த காரியமே நம்ம பண்ண முடியாது அவன் தானே பண்ணி வைக்கிறான். அப்போ பண்ணி வைக்கிறவன் பகவானா இருக்க அப்படின்னால இதுல நடுவில் சாஸ்திரம் எதுக்கு, சாஸ்திரமே தேவையில்லை, யார் யார் என்ன என்ன அவன் பண்ணி வைக்கிறானோ அப்படி எப்படி அவன் பண்ணி வச்சிருக்கான், அது மூலமா லோகங்கள்லாம் நடந்துருக்கே தவிர, இது போய் நம்மளை பார்த்து சாஸ்திரம் சொல்றது வீண். அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டா, இது செய்யாதேங்கிற கட்டளைகள்லாம் யார் வந்து சுதந்திரமா செய்யறானோ அவனை பார்த்து தான் சொல்ல முடியும், நம்ம சுதந்திரமா செய்ய முடியாது, பகவான் தானே செஞ்சு வைக்கிறான், நம்மளால செய்ய முடியாது, அப்ப நம்மளை பார்த்து செய்யின்னு சொல்லி அர்த்தம் இல்லை, அதாவது கையை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் காரியத்தை செய்ய அப்படின்னு அப்படி செய்ய முடியும், கையை அவனுக்கு சுவாதந்திரம் இருந்தால் தானே செய்ய முடியும், கையை கட்டி போட்டு நீ அப்புறம் கையை எடுத்து கையால் இதை எடுன்னு சொல்ல முடியாது. இப்போ நமக்கு நம்மளா கட்டி போட்டு போனோம், கட்டி போட்ட மாதிரி பகவான் செஞ்சு வச்சாதான் நம்மளால செய்ய முடியும், அப்படி கேட்டா நம்மளை பார்த்து சாஸ்திரம் எப்படி வர முடியும், நீ செய்யணும் எப்படி சொல்ல முடியும், நான் செய்யறவன் இல்லையே, செய்யறவன் பகவான் தானே, அப்ப நீ செய்ய நம்மளை பார்த்து சாஸ்திரம் எப்படி சொல்ல முடியும், அப்ப மொத்த விதி நிஷேத சாஸ்திரங்கள் மொத்தமுமே எல்லாமே வீணாயிடும் அப்படின்னு இந்த மாதிரியான பல கேள்விகள்லாம் இருக்கு. இதுக்கு பெரிய சர்ச்சை இருக்கு, இது சின்ன விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய விஷயமா எடுத்திருக்காங்க. இதுக்கு வியாசர் வந்து ஒரு சமாதானம் சொல்லியிருக்கார், கிருத பிரயத்ராபேக்ஷஸ்து விஹித பிரதிஷித்தா வையர்ச்சாதிக்யான்னு ஒரு சூத்திரம் சொல்லியிருக்கார். அவர் அழகா ஒரு விஷயம் சொல்றார், இந்த எந்த காரியத்தையும் செய்ய ஆரம்பிக்கிறவன் ஜீவன் தான் ஆரம்பிக்கிறானா, அது பரமாத்மா ஒன்றும் ஆரம்பிக்கிறது கிடையாது, ஆரம்பம் மாத்திரம் இவன் தான் ஆரம்பிக்கிறான், அவன் ஆரம்பிச்சப்பறம் அவன் நடத்தி வைக்கிறார் அப்படின்னு இதுக்கு சுருக்கமா அர்த்தம். அதாவது பரமாத்மா என்ன பண்றான், முதல்ல ஒரு ஒரு க்ஷணம், அதாவது ஆத்திய க்ஷணம், ஆரம்பத்துல ஒரு சின்ன சுவாதந்திரியம் கொடுத்துருக்கான் ஜீவனுக்கு, நீ எப்படி பண்றியோ பண்ணு அப்படின்னு.
இன்னும் ஜீவன் அந்த ஒரு காரியத்தை செய்யணும்னு ஆரம்பிக்கிறான் இப்போ. அவன் ஆரம்பிச்சா அவனால் செய்ய முடியாது, ஏன்னா இவன் இல்லாம அவனால் தேர் கட்டி இழுக்கிற மாதிரி. தேர்ல பார்த்தா முதல்ல ஒருத்த வடத்தை பிடிச்சி இழுக்காருமே, உடனே மொத்த பேர் எல்லாரும் கலந்துப்பான். அந்த மாதிரி இவனால செய்ய முடியாது. அப்ப இவர் ஆரம்பிச்சு வச்ச உடனே பரமாத்மா என்ன பண்ணுறான், அந்த காரியத்தை நல்லா செஞ்சு வச்சு விடுறான். இவன் ஆரம்பிக்கிறத பார்த்த உடனே செஞ்சு வச்சுட்டு கடைசியில பலனா அவன் கையில கொடுத்துறான். நீ தானே ஆரம்பிச்ச, அதனால ஆரம்பிச்சதோட பலனை நீ அனுபவிச்சிடும். அதனால எல்லா காரியத்தையும் பரமாத்மா இல்லாமல் செய்ய முடியாது அப்படிங்கிறது சத்தியம். அவனால தான் நாம செய்யறோம். ஆனா அதை செய்ய ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது நாம தான் ஆரம்பிக்கிறோம். அந்த விஷயத்துல பரமாத்மா உதாசீனனா இருக்கான், அதாவது ஒதுங்கி நிற்கிறான். நீ நல்லதை ஆரம்பிக்கிறியா ஆரம்பி, கெட்டதை ஆரம்பிக்கிறியா ஆரம்பி, எதை ஆரம்பிச்சாலும் நான் கூட இருந்து செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு கூட இருந்து செஞ்சு கொடுக்குறான். ஆனா பலன் அனுபவிச்சுக்கும், அவ்வளவுதான். இது வந்து உதாசீனத்துவம் அப்படின்ற பெருமாளுக்கு இருக்கிற குணங்கள்ல இது ஒரு குணம், உதாசீனத்துவம் ஒரு குணம். இதுலயே நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. பெருமா அதாவது ஒருத்தர் கேட்டார், பெருமாளுக்கு தான் என்ன வேணா செய்ய முடியுமோ இல்லையோ, அப்ப ஆரம்பத்திலே என்ன தடுத்துடலாம் இல்லையோ, ஏன் தடுக்கல வரேன், நான் வந்து இந்த காரியத்தை செய்யறேன்னு ஆரம்பிக்கும் போது உடனே ஏண்டா கொடுபாவி இந்த மாதிரி காரியத்தெல்லாம் செய்கிறேன், இதெல்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லி செய்ய விட்டாவும் பண்ணலாம் முடியும், அதையும் பண்ண மாட்டேங்கிறார் பெருமாள் அப்படின்னா. அதனால தான் அவருக்கு உதாசீன, அவர் அப்படி பண்ண மாட்டார். ஏன் அப்படின்னு கேட்டார்னா, ரொம்ப அனுசயத்தோடு கூட ஐயோ இப்படி செய்ய, அதாவது பெருமாள் என்ன பண்ற, சாஸ்திரங்கள் கொடுத்துருக்கார், இது எது செய்யலாம் இது எது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரங்கள்லாம் கொடுத்துருக்கார். அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கு மேலதான் இவன் ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கும் போய் சொல்றான்னு ஒருத்தவங்க, போய் சொல்லக்கூடாதுங்கிறது அவனுக்கு தெரியாதுங்கிறது கிடையாது, போய் சொல்லக்கூடாதுங்கிறது தெரியும், தெரிஞ்சுன்னேதான் அவன் போய் சொல்றான். இப்ப போய் சொன்னான்னா அழகா செய்ய வைப்பார் பெருமாள், அண்ணா போய் சொல்லு அப்படின்னு டெவலப் பண்ணி வைப்பார். அப்புறம் கடைசியில அதன் பலன் அனுபவம் அது பாபமாயிடும். அதனால பெருமாள் என்ன பண்ற, இவனை தடுக்கலன்னு சொல்ல முடியாதுங்கிற, அவனை தடுத்திருக்க, சாஸ்திரம் மூலமா தடுத்திருக்க, முதல்ல தடுத்திருக்க, இவன் புத்தியில புரிய வச்சிருக்க, எல்லாம் தெரிஞ்சுட்டே இவன் வந்து ஆரம்பிக்கிறான். ஆரம்பிக்கும் போது வேற வழி இல்லாமல் அனுமோதனம் பண்ற, சரிதான் அப்படியானா அப்படி பண்ணிக்கோ அப்படிங்கிற. அடுத்து ஒரு கேள்வி, ஆனா இவர் எப்படி அனுமோதனம் பண்ணலாம், இவர் கருணையோடு இருக்கிறா இருந்தா தடுக்க வேண்டாமா, ஏன்னா இவர் ரொம்ப கருணை உண்டு இல்லை அவருக்கு, அவர் கருணையோடு கூட இவர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளை தடுத்து நீத்திட வேண்டாமா. ஒருத்தன் பாப காரியம் பண்றான்னா அவனை பணம் விட்டாம பண்ணி அவனுக்கு பாபம் இல்லாம தடுத்துட வேண்டாமா, அதுதான் உண்மையா கருணையா செய்யணும் அப்படின்னு கேட்டா அதுக்கும் பதில் சொல்றதா, அப்படி இல்லை இவர் அத்தனை சுவாதந்திர பெருமாள் எடுத்துக்க மாட்டார் கையில, ஏன்னா அவனுடைய புண்ணிய பாப பலனை அவன் அனுபவிக்கணும். இவர் என்ன பண்றார், கருணையோடு தான் முதல்ல வந்து இதை செய்யலாம் இது செய்யக்கூடாதுன்னு சாஸ்திரத்தில் காமிச்சிருக்கார். அப்படி செஞ்சப்பறமும் இவன் செய்ய ஆரம்பிச்சப்பறம் கூட இருந்து நடத்துறார், அப்போ வந்து ஒரு கஷ்டத்தோடு தான் நடத்துறாரா, சரிதான் போய் இதை போய் செய்ய வேண்டியிருக்கேன்னு ஒரு கஷ்டம் அவருக்கும், இது போய் சொல்லாதானா கேட்க மாட்டேங்கிறது, போய் சொல்றேன்னு ஆரம்பிக்கிறது, சரி நடத்தி வைப்போம் வேற வழி இல்லை. அப்பா கிட்ட வந்து பையன் போய் கேட்டான், எனக்கு கொஞ்சம் பைசா கொடு அப்படின்னா, எதுக்கு கேட்டா, நான் சினிமா பார்க்கணும் அப்படின்னா, ஏன்டா இப்படி பாடா போற சினிமாவெல்லாம் பார்த்தேன்னு வெளியில போயிட்டு பரீட்சை வந்துருத்து, பரீட்சை காலத்துல என்ன படி அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் அப்படின்னா சண்டை போட ஆரம்பிச்சான். இல்லை இல்லை நான் போனோம், போனால் நான் எல்லாம் படிக்கிறதால நான் படிச்சுப்பேன் அப்படின்னு சண்டை போட ஆரம்பிச்சேன். அப்பா பார்த்தேன் கையில் இருக்கிற 50 ரூபாய் அவன் கையில் கொடுத்துட்டு எங்க வேணா போயிட்டு வாப்பா அப்படின்னு அனுப்பிச்சுட்டேன். இப்ப என்ன கேட்டானா, ஒரு அனுசயத்தோடு கூட ஒரு அனுதாபத்தோடு கூட ஐயோ இது இப்படி இருக்கே அப்படின்னு ஒரு கஷ்டத்தோடு கூட கொடுத்து வச்சுட்டேன். அதே மாதிரிதான் பகவான் பண்றாராம், ஐயோ இது இப்படி இருக்கேன்னு ஒரு கஷ்டத்தோடு கூட அந்த காரியத்தை செய்ய வைக்கிறேன். நல்ல காரியத்தை புண்ணிய காரியத்தை செய்யும்போது சத்தோடத்தோடு கூட செஞ்சு வைக்கிறேன், பாப காரியத்தை செய்யும்போது கஷ்டத்தோடு கூட செஞ்சு வைக்கிறேன். இப்ப ரெண்டும் இருக்கு, அதனால கருணை இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுக்குள்ள இருக்கு, ஒரு தாபத்தோடு கூட தான் செஞ்சு வைக்கிறார் பெருமாள். அவனை தடுத்து வச்சிருக்க, கொஞ்சம் அல்பம் சுவாதந்திரம், கொஞ்சம் ஒரு சுவாதந்திரம் ஒன்று கொடுத்து வச்சிருக்க, பூர்ணமதில் ஆரம்பிக்கிறதுக்கு மாத்திரம் சுவாதந்திரம். கிராமங்களில் பார்த்தா பசுமாட்டை எல்லாம் கட்டி வச்சிருப்பான், ஒரு பெரிய கயிறை எடுத்து வச்சு பசுமாட்டை கட்டி, பசுமாட்டுக்கு தெரியாது தன்னை கட்டி போட்டிருக்கான் அப்படிங்கிறது தெரியாது, அப்படியே மேய்ஞ்சுட்டே இருக்கும், இப்படியே மேய்ஞ்சு கொஞ்சம் தூரம் போனப்புறம் தான் தெரியும் இந்த கயிறு இழுக்கும், இந்த கயிறு ரொம்ப பெரிய கயிறாக இருக்கும், ஓஹோ இதுக்கு மேலே நம்மளால் போக முடியாது போல இருக்கு அப்படின்னு அதுக்கப்புறம் பசுமாட்டுக்கு தெரியும். இப்போ இந்த பசுமாட்டுக்கு சுவாதந்திரம் உண்டானா ஏதோ கொஞ்சம் சுவாதந்திரம் இருக்கு, ஆத்துல கொட்டகையில் கட்டி போடுற மாதிரி கிடையாது, வெளியில வந்து ரொம்ப பிரம்மாண்டம் ஒரு கயிறு ஒன்று எடுத்து அதை பசுமாட்டை அந்த இடத்துலயே ஒரு ஆணி போட்டு அடிச்சு பசுமாட்டை கட்டி போட்டுருவாங்க.
கட்டி போட்டால் இது அங்கே இருக்கிற புல் எல்லாம் மேய்ஞ்சின்னு இருக்கும், அந்த இடத்துல இருக்கிற புல்லை மேயிற வரைக்கும் அதுக்கு சுவாதந்திரம் உண்டு. ஆனால் வெளியில் எங்கேயும் போக முடியாது, கட்டி போட்டுடுறாங்க. அந்த மாதிரி அந்த முதல் கணத்தில் ஆரம்பிக்கிறதுக்கு மாத்திரம் நமக்கு சுவாதந்திரம் உண்டு, அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பகவான் தான் பார்த்துக்கிறேன், நம்மளால் வந்து தனியாக பண்ணவும் முடியவும் முடியாது. இது ஊர் கட்டி தேர் இருக்கிற மாதிரி பகவானோட சேர்ந்தால் தான் நம்மளை பண்ண முடியும், அவரும் சேர்ந்திருந்து நம்மளை செஞ்சு வைக்கிற. அதனால காரை திருத்தம் பகவான் தான் பண்ணி வைக்கிறார் அப்படின்னா அதுவும் சத்தியம். பகவான் உதாசீனமாக இருக்கார் அப்படின்னா அதுவும் சத்தியம். பகவான் அனுமந்தாவாக இருக்கார், அனுமந்தான் நம்ம பண்ணுறதுக்கெல்லாம் சரி அப்படின்னு அனுமோதனம் பண்ணி சரி அப்படி பண்ணுங்கோ அப்படின்னு அனுமதி கொடுக்குறார் அப்படின்னா அதுவும் சத்தியம். எல்லாமே சத்தியம், எல்லாமே நடந்துருக்கு. கடைசியில் அந்தந்த பலனை வந்து நம்மக்கிட்ட மாத்திரம் பெருமாள் வந்து கொடுத்துடுறார், அவர்கிட்ட எந்த பலனும் ஒட்டாது. அவர் செய்கிறவராக இருந்தாலும் செஞ்சு வைக்கிறவராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அவர்கிட்ட பலம் ஒட்டாது, அவருக்கு அந்த அபிசந்தி கிடையாது. உனக்கு அப்படின்னு வச்சுன்னா முதலேருந்தே செஞ்சுட்டு இருக்க ஆரம்பிக்கிறதுனுடைய பலன் நம்ம கையில் கொடுத்துடுறார். இதுக்கு மேலே வேற ஒரு கேள்வி இருக்கு, அதான் முதல்ல சொன்ன மாதிரி இது வந்து சின்ன விஷயம் கிடையாது, இது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அதாவது சீபாஷ்யத்தில் பெருசாக சாதிச்சிருக்கார், அதனுடைய வியாக்கியான சுதப்பிரகாசியாக இருந்தார், அதில் இன்னும் பெருசாக சாதிச்சிருக்கார். கீதா பாஷ்யத்தில் இருக்கு, அதனுடைய வியாக்கியான தாத்பரிய சந்திரிகையில் இருக்கு, அதிகன சாராவளியில் இருக்கு, இப்படி பல இடங்கள்ல பல விதமா இருக்கு. இதுல உத்தமூர் சுவாமி எல்லாம் ரொம்ப வந்து பரிசிரமப்பட்டு இதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத சாதிச்சிருக்கார், ரொம்ப பெரிய விஷயம். இன்னொரு பெரிய விஷயம் இதுல பார்த்தோம்னா வேதத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, எல்லாவற்றுக்கும் பகவான் தான் காரணம். இன்னொரு வாக்கியம் இருக்கு, எந்த காரியமானாலும் அதுக்கு பகவான் தான் காரணம். இப்போ ஒருத்தன் கேள்வி கேட்டான், முதல் கணத்துல ஒருத்தன் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது அதை ஜீவனே செய்யறான், அதை பகவான் ஆரம்பிக்கிறது இல்லை அப்படின்னு பார்த்தோம் இல்லையோ, அப்போ அங்கே பகவான் காரணம் இல்லைன்னு ஆயிடுது. ஒரு காரியத்தை நாம் ஆரம்பிக்கச்சு அதுக்கு பகவான் காரணம் இல்லைன்னு ஆயிடுது. ஆனால் வேதங்கள்லாம் என்ன சொல்றோம் கேட்டால் எல்லாத்துக்கும் பகவான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிடுது. ஆனால் நீங்கள் இப்படி மாற்றி சொல்கிறவங்க, இப்போ இதுக்கு முதல் கணத்தில் ஆரம்பத்துக்கு பகவான் காரணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்போ இது எப்படி சரியாகும் இன்னும் ஒரு கேள்வி இருக்கு. இதுக்கும் வந்து பதில் நிறையா சொல்லியிருக்கா. என்ன கேட்டான்னா, முதல்ல இந்த மனுஷன் காணியா, இந்த மனுஷனை படைச்சது பெருமாள் தான், அப்புறம் இவனுக்கு கை கால்லாம் கொடுத்தது பெருமாள் தான், இவனுக்கு சரீரம் கொடுத்தது பெருமாள் தான், இவருக்கு ஞானம் கொடுத்தது பெருமாள் தான், இவனுக்கு பிரவிற்த்தி சக்தி அதாவது காரியத்தை செய்யும்படியான ஒரு சக்தி அது இவனுக்கு கொடுத்தது பெருமாள் தான், அப்புறம் இவன் அந்த காரியத்தை செய்யறதுக்கான ஒரு புத்தி இருக்கொள்ளியோ அதை கொடுத்தது பெருமாள் தான், அதுக்கப்புறம் அந்த காரியத்தை செய்யறதுக்கான சாமக்ரி இருக்கொள்ளியோ, ஒரு காரியம் செய்யணும்னா அதுக்கு கூட என்னென்ன சாதனங்கள்லாம் வேணுமோ அதெல்லாம் பக்கத்தில் வரணும் இல்லையோ, அது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது பெருமாள் தான். இது மொத்தத்தையும் பெருமாள் பண்ணிட்டார், அதுக்கப்புறம் ஒன்னே ஒன்று தான் அவர் பண்ணாதுக்கு. என்ன கேட்டால் அதை ஆரம்பிக்கிறான் இல்லையோ அது மாத்திரம் தான் அவர் பண்ணாது. அப்படி கேட்டால் அவர் காரணம் இல்லைன்னு இப்படி சொல்ல முடியும், ஏன்னா இத்தனை பண்ணிருக்காரு, இத்தனை இருக்கும்போது அவர் இத்தனை சரகாரம் பண்ணியிருக்கும்போது அவர் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவர் தான் நம்மளை படைச்சது, அவர் தான் நமக்கு வந்து கை கால்லாம் கொடுத்தது, அவர் தான் நமக்கு ஞான சக்தி கொடுத்தது, அவர் தான் நமக்கு பிரவிற்த்தி சக்தி அதாவது அசையக்கூடிய ஒரு சக்தி எல்லாம் நமக்கு கொடுத்தது அவர் தான். இத்தனை சக்தி எல்லாம் கொடுத்துட்டு அந்த முதல் கணத்தை மாத்திரம் உதாசீனமா இருந்துட்டார், அப்போ அதை வச்சு அவர் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அவரால் தான் மொத்த காரியமே நடக்கிறது, அதனால அதுலேயும் அவர் காரணம் தான். ஆனால் அது சாமானிய காரணம் என்னது, பொது காரணம், பொது காரணமாக இருக்கார். ஏன்னா எல்லாருக்குமே இதை பண்ணியிருக்கார், எல்லாருக்கும் ஞானம் உண்டு, எல்லாருக்கும் பிரவிற்த்தி உண்டு, எல்லாம் பண்ணியிருக்கார். ஆரம்பிக்கிற மாத்திரம் யார் யார் என்னென்ன ஆரம்பிக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பலனை கொடுத்துட்றார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லியிருக்கா, வயலில் வந்து ஜலம் பாய்ச்சிற மாதிரி தான் பெருமாளாம், பெருமாள் காரணம் வருதுங்கிறது ஜலம் பாய்ச்சிற மாதிரி பெருமாள் காரணமாக, ஜலம் இல்லாட்டா எந்த பயிரும் முளைக்காது, அதனால் பெருமாள் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கார். ஆனால் அந்த வயலில் வந்து நெல் விதை போட்டால் நெல் முளைக்கும், எள்ளு விதை போட்டால் எள்ளு முளைக்கும். ஏன் எனக்கு நெல் வந்தது, ஏன் உனக்கு எள்ளு வந்தது அப்படின்னு கேட்டால், என் நெல் போட்டால் நெல் வந்தது, அவர் எள்ளு போட்டால் எள்ளு வந்தது. பெருமாள் என்ன பண்ணான்னா, அவர் ஜலம் மாதிரி இருக்கார், அவர் நெல்லுலேயும் இருப்பார் எள்ளுலேயும் இருப்பார், ரெண்டுலேயும் ஜலமாக இருப்பார், அவர் சாதாரணமாக ஒரு காரணமாக இருக்கார். அதனால் சாதாரண காரணமாக இருக்கார். அதாவது இது அந்த முதல் க்ஷணத்தில் மாத்திரம், இந்த விஷயம் முதல் க்ஷணத்தில் மாத்திரம் அவர் சாதாரணமான பொதுவான ஒரு காரணமாக இருக்கார், உதாசீனமாக இருக்கார். அப்போ யார் யார் என்னென்ன விதைக்கிறாளோ அதுக்கேற்ற பலன் உண்டு, அவளுக்கு வந்துடுது. அதனால பெருமா பகவான தோஷம் சொல்ல முடியாது, இப்போ எதை போட்டானோ அதுதானே வரும். அப்போ பகவான் காரணம் இல்லைன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஜலம் இல்லாட்டா எதுவும் முளைக்காது, ஜலம் இருக்கவே தானே முளைச்சிது. அதனால பகவானும் காரணமா இருக்கார், இவனும் காரணமா இருக்கான் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நிர்தாரணம் பண்ணியிருக்கார்.
இன்னும் சொல்ல போனா அந்த முதல் கணத்துல ஆரம்பத்துக்கும் பகவான் தான் முக்கியமான காரணம். இவன் கூட அடுத்த காரணம் தான். அப்படி பார்த்தானா விளக்கு போடுறதுக்கு மெயின் சுவிட்ச் மாதிரி அழகா சொல்ற, பகவானுடைய சங்கல்பங்கிறது மெயின் சுவிட்ச் மாதிரி, நம்மளுடைய சங்கல்பம் அப்படிங்கிறது உள்ள இருக்கிற சுவிட்ச் மாதிரி, ஆத்துக்குள்ள இருக்கிற சுவிச் மாதிரி. ஆத்துக்குள்ள இருக்கிற சுவிட்ச் போட்டா தான் லைட் எரியும். ஆனால் நாம காரியம் செஞ்சாதான் எந்த காரியமும் நடக்கும். ஆனா நாம காரியம் செஞ்சா மாற்றம் போறாது, அந்த சுவிட்ச் ஆன்ல இருக்கணும், மெயின் சுவிட்ச் ஆன்ல இருக்கும். மெயின் சுவிச் ஆஃப்ல இருந்தா எதுவும் நடக்கும், ஆனால் பகவத் சங்கல்பம் இருந்தா தான் அதுவும் நடக்கும். ஆனா பகவத் சங்கல்பங்கிறது பொதுவானதாலும் அதுதான் மெயின். இது இது வந்து உள்ளுக்குள்ள இருக்க அவாந்தரமானது. இதெல்லாம் இது மாதிரி பல உதாரணங்கள் பல பேர் சொல்லியிருக்காங்க. இந்த சுவிட்ச் உதாரணங்கள்லாம் லௌகிகமாக சொன்னது. ஆனா க்ஷேத்திரத்துல அதாவது வயல்ல வந்து நெல் எள்ளு கொள்ளியோ அதெல்லாம் நம்ம சாஸ்திரக்காராலே சொல்லியிருக்காங்க. நம்ம சுதப்பிரகாசிகள் இருக்கு தேர்கூட்டி இருக்கிறது, இந்த உதாரணங்கள்லாம் இவராலே சொல்லியிருக்காங்க. ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு கூட ஒன்று சொல்லியிருக்காங்க, அதுவும் சாஸ்திரத்திலே இருக்கு. ரெண்டு பேருமா சேர்ந்து பைசா வச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு சொத்து அப்படின்னா இது இவருக்கும் சொந்தம் அவருக்கும் சொந்தம் ஆகணும். அந்த மாதிரிலாம் உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. எத்தனையோ பல உதாரணங்கள்லாம் சொல்லி இந்த விஷயத்தை நமக்கு புரிய வைக்கிறதுக்காக பலபாடு பட்டிருக்காரு. விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதுதான், ஆரம்ப காலத்துல இந்த ஜீவாத்மாவுக்கு கொஞ்சமாக ஒரு சுவாதந்திரியம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதுவும் பகவானே கொடுத்த சுவாதந்திரியம் தான். அதில் ஜீவன் என்ன செய்கிறானோ அதை வச்சு அவனுக்கு பலன்லாம் மொத்தம் நடக்கு. அவனுக்கு அந்த காரியத்தை பெருமாளே நடத்தி வைக்கிறார். இவன் நினைச்சு ஆரம்பிச்ச உடனே பெருமாள் தான் உடனே ஆரம்பிச்சார். இவன் ஆரம்பிச்ச உடனே உடனே பெருமாள் வந்து சகாயம் பண்ண ஆரம்பிச்சார். அடுத்த க்ஷணத்துல எப்பவுமே க்ஷணம் க்ஷணம் சொல்றதெல்லாம் நமக்கு புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு க்ஷணம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன ஒரு காலக்கணக்கு. அது அதாவது ஆயிரம் தாமரை இதழை எடுத்து ஒரு உதாரணம் சொல்லிருக்காதா, ஆயிரம் தாமரை இதழை கையில எடுத்துக்கணுமா, எடுத்துன்னா அது மேல ஊசியால குத்தணும். குத்தினா சட்டு உள்ளுக்குள்ள போயிடும் இல்லையோ. அப்போ முதல் இதழில ஊசி போனப்புறம்தான் ரெண்டாவதுல போச்சு, ரெண்டாவதுல போனப்புறம்தான் மூணாவதுல போச்சு. இதே போனா அப்போ ஒன்று ஒன்றுத்துக்கு என்ன காலம் இருக்கும் அதுதான் ஒரு க்ஷணம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படின்னா அத்தனை சூக்ஷமானது, அத்தனை மைன்யூட்டானது. அந்த ஒரு க்ஷணம் மாத்திரம் தான் பெருமாள் வந்து பேசாமல் இருக்கார். அது நம்ம கண்டுபிடிக்க முடியாததை ஏன்னா அடுத்த க்ஷணத்துலேருந்து ஆரம்பித்து பெருமாள் இவனோட கூட இருந்து காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறேன். இவன் இல்லாட்டா, பெருமாள் இல்லாட்டா இவனால் எதுவுமே செய்ய முடியாது அப்படிங்கிறது சத்தியம் அப்படின்னு இத்தனை விஸ்தாரமாக வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அடுத்த ஒரு கேள்வி கூட வரும், அந்த முதல் க்ஷணத்துலேயே ஒருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி புத்தி போடுது. ஒருத்தருக்கு பாபம் செய்யணும்னு புத்தி போடுது, அது ஏன்? ஒருத்தருக்கு புண்ணியம் பண்ணணும்னு புத்தி போடுது, அது ஏன்? முதல் கணத்துல புத்தி போறதுக்கு காரணம் என்ன கேட்டா அதுக்கு அவனுடைய கர்மா தான் காரணமா இருக்கு. அப்போ அந்த கர்மாவுக்கான பலனை கொடுக்கறது யாருன்னா அது பகவான் தான் கொடுக்குற. அப்படி பார்த்தா கடைசியில் அதுலயும் பகவான் வந்துருவார். இவனுடைய புண்ணியபாபம் இவன் பூர்வ ஜென்மத்துல என்ன புண்ணியபாபம் பண்ணானோ அதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஜென்மத்துல இவனுடைய பிரவர்த்தி வரும். இது கர்மாங்கிறது ஒரு பிரவாகம் பேர். இது வந்து அடுத்தடுத்த ஜலப்பிரவாகம் மாதிரி மேல மேல வந்துட்டே இருக்கும் அடுத்தடுத்து. அதனால இப்படியே தான் போயிட்டு தான் இருக்கும். அதனால அந்த விதத்திலையும் பார்த்தா அதுலயும் பகவான் தான் காரணமா இருக்க. முதலே சொன்ன மாதிரி கண் இமைக்கிறது உட்பட கை அசைக்கிறது உட்பட எதுலுமே பகவான் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது. அதனால அவர் தான் கூட இருந்து செஞ்சு வைக்கிற. அதுவும் இவனுடைய கர்மாதீனமாக தான் அப்படியே நடந்துட்டு இருக்கு. அந்த கர்மாவையும் பகவான் தான் வந்து நடத்தி வச்சுட்டு இருக்கார். இப்படி எல்லாமே இருக்கு. அதனால பகவான் செஞ்சு வைக்கிறார் அப்படிங்கிறது அதுவும் சத்தியம். பகவான் வந்து உதாசீனமாக இருந்து முதல்ல அப்புறக்கப்புறம் நமக்கு பலனை கொடுக்கிறார் அப்படிங்கிறதும் அதுவும் சத்தியம். இதுதான் அந்த சூத்திரம் சொல்றது, கிருத பிரயத்ன அபேக்ஷஸ்து விஹித பிரதிசித்த அவியர்ச்சாதித்யா. அதனால தான் சாஸ்திரங்கள்லாம் இப்போ வந்து சபலமா இருக்கு. எல்லாம் பகவான் தானே செஞ்சு வைக்கிறார். அப்ப எனக்கு எதுக்கு சாஸ்திரம் செய்யின்னு என்ன பத்தி எப்படி சொல்ல முடியும்? நான் செய்யலையே, பெருமாள் தானே செய்யிக்கிறான்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதல்ல நீ தான் செய்யற. அதாவது இதுக்கு ஒரு உதாரணம், எல்லாத்துக்குமே உதாரணம் நிறைய சொல்லியிருக்காங்க. உதாரணத்தினால தான் நல்லா புரியும். பகவானுடைய பிரேரணம் அப்படிங்கிறது வாயுதக பிரேரணம் அப்படிங்கிற, அதாவது ஒரு காரியத்தை பகவான் செய்ய வைக்கிறார் அப்படிங்கிறது காற்று அடிச்சு புல்லு அசைற மாதிரி கிடையாதான். காற்று அடிச்சுது இப்படியே புல் அசைறது. இப்போ புல் அசையத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா காற்று, காற்று அடிச்சா புல் அசையறது. அந்த மாதிரி நாம ஒரு காரியத்தை செய்யறோம், பகவான் செஞ்சு வைக்கிறார். அப்ப நாம அது செய்யறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பகவான். இது இந்த காற்று புல்லு மாதிரி இல்லை, அது மாதிரி இல்லை இதுங்கிற, இது வேற மாதிரி. ஏன்னு கேட்டானா புல்லுக்கு ஞானம் கிடையாது. பகவான் நம்மளை செய்ய வைக்கிறது வெறுமை ஏதோ இப்படி போற போக இந்த காரியம் செய்யறேங்கிறது கிடையாது. நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து அந்த ஞானத்தை மூலமா நம்மளை செய்ய வைக்கிற. காற்றானது புல்ல அசைய வைக்கும் போது புல்லுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து புல்லே புல்லே நீ கொஞ்சம் அசையணும் அப்படின்னு சொல்லி உன்னே புல்லு நான் அசையணும் அப்படின்னு நினைச்சு அதுக்கப்புறம் அசையறது கிடையாது. காற்று அடிக்கிறது புல்லு தானா அசையுது, அது லகுவா இருக்கிற அப்படின்னால. நாம ஒரு காரியம் செய்யறோம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையாது.
நம்ம காரியம் செய்யறது அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, பகவான் நமக்கு ஒரு ஞானத்தை கொடுத்து இந்த காரியத்தை செய்யணும்னு ஒரு ஞானத்தை கொடுத்து அது மூலமா செஞ்சு வைக்கிற. அதனால ரெண்டு விதமான செஞ்சு வைக்கிறதுலயே ரெண்டு விதம் இருக்கு. ஒண்ணு இந்த காத்து புல்லு மாதிரி ஒரு ஒரு புஸ்தகத்தை எடுத்து இங்கிருந்து நம்ம அங்க எடுத்து வைக்கிறோம் அப்படின்னா, புஸ்தகம் இங்கிருந்து அங்க போச்சு, எப்படி போச்சுன்னா இவர் எடுத்து வச்சார், இவர் தான் செஞ்சார் அப்படின்னா அந்த புஸ்தகத்துக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த மாதிரி பகவான் நம்மளை செஞ்சு வைக்கல, பகவான் நம்மளை எந்த காரியமும் செஞ்சு வைக்கிறாருங்கிற சத்தியம். ஆனா இந்த மாதிரி கிடையாது, இது வேற மாதிரி. இது நமக்கு ஞானத்தை கொடுத்துடுறாரு, இது செய்யணுங்கிற ஒரு ஞானத்தை கொடுத்து செய்யறதுக்கான ஒரு சக்தியை கொடுத்து அந்த செய்யறதுக்கான சாதனங்கள் என்னவோ அதை எல்லாத்தையும் நம்ம முன்னாடி கொடுத்து வச்சு அதை செஞ்சு வைக்கிறேன். இத்தனை செய்யறதுக்கு சாதனங்கள் கை காலெல்லாம் வேணுங்கிறது மாத்தம் இல்லை, நமக்கு புண்ணிய காரியத்தை செய்யறதுக்கான சில வஸ்துகள் வேணும், பாப காரியம் செய்யணும் அதுக்கான வஸ்துகள் வேணும், அது எல்லாத்தையும் முன்னாடி நிறுத்தி வச்சுடுறாரு பெருமாள். நிறுத்தி வச்சுட்டு உதாசீனமா இருக்கார், நீ என்ன செய்யறியோ இதே சாதனங்களை வச்சு நீ புண்ணியத்தை செய்யறியா அப்ப அதை அனுப்பி வைக்கிற, நீ பாபத்தை செய்யறியா அதை அனுப்பி வைக்கிற, அந்த இடத்துல உதாசீனம், அந்த இடத்துல சமமா இருக்க. ஆச்சரியமா விளக்கு எரிஞ்சின்னு இருக்கு, விளக்கு லைட்டை போட்டார், விளக்கு எரியுது, விளக்கு முன்னாடி உட்காந்து நல்ல புஸ்தகங்கள் எடுத்து பாராயணம் பண்ற அப்படின்னா அது புண்ணிய காரியம். அதே விளக்கு முன்னாடி வச்சு சீட்டு கட்டு எடுத்துன்னு சீட்டு ஆடுறார் அப்படின்னா அது பாப காரியம். இந்த விளக்கு ரெண்டுத்துக்கும் பொதுவானது தான், நம்ம புண்ணிய காரியம் செய்யறதுக்கும் அது காரணமா இருக்கு, பாப காரியம் செய்யறதுக்கும் அது காரணமா இருக்கு. அதனால அவன் சீட்டு கட்டு ஆடிட்டு இந்த விளக்கால் தானே சீட்டு கட்டு ஆடினா அது மேல பதிவு போட முடியாது, ஏன்னா இவனுக்கு ஒன்று இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி பகவான் வந்து என்ன பண்றாருன்னா உதாசீனமா விளக்கு மாதிரி தான், விளக்கு இல்லாட்ட செய்ய முடியாது, இவனால விளக்கு மாதிரி உதாசீனமாவே இருக்கார். நீ எதை செய்யறியோ இது இது சொன்னதே அந்த முதல் க்ஷணத்துல மாத்திரம், இது ரொம்ப கவனிக்கணும், இந்த முதல் க்ஷணங்கிறது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது க்ஷணத்துலேருந்து அரசு அவசியம் தான் செய்யறேன், அவனுக்கு சந்தேகமே கிடையாது, நான் உங்கள்கிட்ட செய்யவே கிடையாது, நான் செய்யறேன்னு யாராலையும் சொல்ல முடியாது. அடுத்த ஆரம்பம் தவிர அடுத்த க்ஷணத்துலேருந்து ஆரம்பிச்சு பெருமாளும் கூட இருந்து தான் செய்யற, அவருக்கே தான் நம்மளால செய்ய முடியறது, இல்லாட்டா செய்ய முடியாது, இல்லாட்டா ஜட மாதிரி ஆயிடுவோம், நம்ம மிருத்த சரீரம் மாதிரி ஆயிடும், ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால. அவர் தான் இருந்து செஞ்சு வைக்கிற, அதுதான் சத்தியம். ஆனா ஆரம்ப க்ஷணத்துல மாத்திரம் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறதாக இதை எடுத்து கொடுத்ததான். பல உதாரணங்கள் எல்லாமே எடுத்து சாய்ச்சு. இதுக்கா சங்கல்ப சூரியோதயம்னு ஒரு நாடகம் இருக்கு தேசியப்பட்டது, அதுலயும் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் சிஷ்யன் கேள்வி கேட்கறான், குரு பதில் சொல்றார் அப்படின்னு அந்த நாடகத்தில் வரும். அது இந்த மாதிரி தான் கேள்வி கேட்கறேன், சிஷ்யன் எனக்கு இந்த புத்தியை கொடுத்ததே பெருமாள் தானே, அப்படி இருக்கச்சு அவர் எப்படி என்ன தப்பு சொல்ல முடியுங்கிற தகவல், நீ தானே எனக்கு இந்த மாதிரி புத்தியை கொடுத்தேரு அப்படின்னா, கடையே சொன்ன மாதிரி பகவான் கொடுத்துருக்கிற காரண கலேப சமய சாமக்ரி கை காலு ஞானம், அதுக்கப்புறம் வந்து இந்த கூட இருக்கக்கூடிய சாதனங்கள் இதெல்லாம் பொதுவானது, இதை வச்சு நீ பாபம் தான் செய்யணும்னு பகவான் சொல்லலை, இது மொத்தத்தையும் கொடுத்துட்டு பாபம் செய்யாத புண்ணியம் செய்யணும் சாஸ்திரத்தையும் கொடுத்துட்டார், அந்த ஞானத்தையும் கொடுத்துட்டார். நாம தான் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டோம்னா அதை மாத்தி விபரீதமா உபயோகப்படுத்தணும், பகவான் சங்கல்ப ஒரு மாதிரி கேச்சா நம்ம வேற மாதிரி அதை உபயோகப்படுத்த ஆரம்பிக்கும், ஆரம்பிச்சா உடனே பகவான் வந்து சரி போ அப்படின்னு வேற வழி இல்லாமல் நாம நினைச்ச மாதிரி அதை நடத்தி வச்சு கடைசியில் அந்த பலனையும் நமக்கு கொடுத்துடுறார் அப்படிங்கிறபடினால, அந்த முதல் க்ஷணத்திலையும் பகவானே தான் உள்ளிருந்து மொத்தத்தையும் நடத்துறாங்க அப்படின்னால, அந்த முதல் க்ஷணத்துல நம்மளுடைய பிரவருத்தியானது நம்மளுடைய கர்மத்துக்கு அதீனமாவே இருக்குங்கிறபடினால அந்த கர்மத்துக்கான பலனையும் கொடுக்கறது பகவான் தான் அப்படிங்கிறபடினால எல்லாத்திலையும் பகவான் தான் காரணம், அவர் இல்லாம ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த அளவுல மாத்திரம் ஒரு உதாசீனத்துவம் பகவானுக்கு இருக்கு, நம்மளை செய்ய விட்டு வேடிக்கை பார்த்து அதுக்கப்புறம் வந்து தான் கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சு வச்சு பலனை நம்ம கையில கூப்பிடுறாரு அப்படின்னு இருக்கு. சத்ரீவம் சதி கர்த்தார், அதனால பகவத்கீதையில இப்ப கண்ணன் சொல்லும் போது நான் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது, நான் தான் உன்னை எல்லா காரியத்தையும் செஞ்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லச்ச கூட இந்த அம்சத்தையும் நம்ம கலந்துக்கணும், எல்லா காரியத்தையும் செஞ்சு வைக்கிறவர் பகவான் தான், ஆனா ஆத்ய க்ஷணத்துல முதல் க்ஷணத்துல நம்ம ஆரம்பிக்கிறத வச்சு அவர் வந்து மொத்தத்தையும் செஞ்சு வைக்கிறார் அப்படின்னு ஒரு சாஸ்திரார்த்தம். நான் சொன்ன மாதிரி இது பெரிய சாஸ்திரார்த்தம், அது மாத்திரம் இல்ல, இதுலயே இந்த தாத்பரிய சந்திரிகைகளை தேசிகன் சொல்றதுக்கும் சீபாஷிய வியாக்கியானத்துல இருக்கிறதுக்கும் பரஸ்பரம் விருத்தமா இருக்கு, ஏதோ இது ரெண்டு வேற சொல்ற மாதிரி இருக்கு. அதனால அதையெல்லாம் உத்தம சுவாமி எடுத்து ஆராய்ஞ்சு பார்த்து இதெல்லாம் வேற இல்லை ஒண்ணுதான் அப்படிங்கிற ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லியிருக்காரு, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு. அது கர்மாவுக்கு அதீனமா தான் பலன் கிடைக்கிறது, கண்ணு சிமிட்டுறது கூட கர்மாவுக்கு அதீனம் தான், நம்ம கண்ணு சிமிட்டுறது கூட மூச்சு விடுறதுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே கர்மாவுக்கு அதீனம் தான், நம்மளுடைய புண்ணியவாப கர்மாவுக்கு அதீனமா தான் நடக்கிறது மொத்தமே. அப்ப நாம என்ன பண்றோம், புண்ணியவாப கர்மாவுக்கு அதீனமா தானே வருது அப்படின்னு கேட்டா, இந்த கர்மங்கள்லாம் அந்த ஞானத்தை கொடுத்து தான் பண்ணிருக்கோம், எல்லாமே இந்த ஞானத்து வழியா தான் நமக்கு நடக்கிறது, அதனால தான் சாஸ்திரங்களே வேண்டியிருக்கு. நமக்கு நடுவில் ஒரு ஞானம்னு ஒண்ணு இருக்கு,
இந்த ஞானத்துல எது செய்யலாம் எது செய்யக்கூடாது அப்படிங்கறத வந்து சேர்றது. அதுக்கும் மேல நம்மளுடைய பிரவருத்தியானது அமையல். அதனால கர்மாவுக்கு அதீனமா இருந்தாலும் ஞானம் நடுவுல தேவையா இருக்கு. இதுல பகவான் கருணைங்கிறது என்ன பண்றதுன்னு கேட்டா, இந்த கர்ம பிரவாகத்தை நடுவுல அந்த கருணையை நுழைய பாக்குறது. அதாவது கர்மாங்கிறது ஒரு பிரவாகம், ஜலப்பிரவாகம், வேகமா காவேரியில வேகமா ஜலப்பிரவாகம் போயிட்டே இருக்கா மாதிரி நம்மளுடைய புண்ணியபாப கர்மா போயிட்டே இருக்கும். அது பழைய கர்ம போகும், புது சோறும் பழசு போகும், புது சோறும். இந்த கர்மாவுக்கு அதீனமா தான் எல்லாமே நடக்கும். நம்மளுடைய எத்தனையோ கோடி ஜென்மங்கள்ல நாம செஞ்ச கர்மாவுக்கு அதீனமா தான் மொத்த கழிவு நம்ம நடந்துட்டு இருக்கோம். இப்படிதான் போயிட்டே இருக்கு. இதுல வந்து அந்த பிரவாகத்தினுடைய கரையில உட்காந்து பெருமாள் பார்த்துட்டே இருக்காராம். இதுல வந்து இந்த தயை எப்படியாவது உள்ளுக்குள்ள நுழைச்சிடணும் அப்படின்னு பாக்குற, தன்னுடைய கருணையை வந்து உள்ளுக்குள்ள நுழைச்சிடும். என்ன பண்ணி இந்த கருணையை உள்ளுக்குள்ள நுழைக்கலாம் அப்படின்னு பாக்குற, இவனுடைய புண்ணிய கர்மாவா இருந்தா புண்ணியத்தினுடைய பலன் வரும், பாப கர்மாவா இருந்தா பாபத்தினுடைய பலன் வரும். புண்ணியத்தினுடைய பலன் என்ன கேட்டானா நல்ல ஐஸ்வர்யங்கள், நல்ல போகங்கள், ஆனந்தங்கள் இதெல்லாம் வரும். பாபத்தினுடைய பலன் என்ன கேட்டானா துக்கங்கள் எல்லாம் வரும். ஆக இந்த சுகதுக்கம் இதுதான் வருமே தவிர கருணா பலன் ஒண்ணு தனியா ஒண்ணு வரணும். இந்த சுகத்திலையும் கலக்காமல் துக்கத்திலையும் கலக்காமல் கருணைன்னு ஒண்ணு வரணும். அது எப்படி வரும் அப்படின்னா, ஜலப்பிரவாகத்துக்கு கரையில உட்காந்து கொக்கு பார்த்துட்டு இருக்க மாதிரி இவர் அந்த கருணாப்பிரவாகத்தை கரையில உட்காந்து பெருமாள் பார்த்துட்டே இருக்க என்ன பண்ணலாம். அதுல இவன் பண்ற புண்ணியத்துல யாதிர்ச்சிக புண்ணியம், யாதிர்ச்சிக சுக்ரதம் இருக்கு. அதாவது இவனையும் மீறி நடந்த சுக்ரம், நான் புண்ணியம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்காமல் இவனையும் விரும்ப ஏதோ கடைக்கு போறவன். இவன் கடைக்கு போகும்போது கோயில பிரதட்சணம் போனான்னு இருப்போம். இவன் கடைக்கு போகும்போது இப்படி போகலாம், அப்பிரதட்சணம் போகலாம், பிரதட்சணம் போகலாம். அன்னைக்கு கடைக்கு போனான்னு நினைக்கிறவன் கோயில போய் பிரதட்சணம் அப்படி போனான்னா, உடனே கோயில பிரதட்சணம் பண்ணணும்னு நினைச்சு இவன் பிரதட்சணம் பண்ணல. இவனே ஏதோ பிரதட்சணம் போனான்னா அப்பதான் அந்த பெருமாளுடைய கருணை முடிச்சுக்கலாம். இவன் பிரதட்சணம் போனானோ இல்லையோ அந்த பிரதட்சண கணக்காசிச்சு அந்த பிரதட்சணத்துக்கு ஏதாவது பலன் கொடுக்கணும் அப்படின்னு. அது புண்ணியம் இல்லை. ஏன்னா புண்ணியம்னு சொன்னோம்னா நம்ம நினைச்சு பண்ணா புண்ணியமாகும். இது வந்து பகவானுடைய கணக்குல யாதிர்ச்சிக சுகிருதன்னு பேர். இதுக்கு இவனையும் தெரியாமல் நடந்த புண்ணியம் அது. அதனால இந்த புண்ணியத்துக்கு ஏதாவது பலன் கொடுக்கணும்னு ஆரம்பிச்சு, சரி அதுக்கு நம்மோடு நம்மளுடைய கருணையை வந்து பலனாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனுடைய பலனாக தன்னுடைய கருணையை உள்ளே செலுத்தி, அப்போ அவனுக்கு முதல்ல ஏதோ ஒன்று ஆரம்பிப்பேன். ஆரம்பினா ஒரு சின்ன ஞானம் ஒன்று அவனுக்கு வரும். என்ன கேட்டானா, அப்படி பிரதட்சணமாக அப்படி போனவன், கடை தெருக்கு போனவன், அங்கே கடைத்துள்ள எங்கேயாவது சத்சங்கம் நடந்துட்டுருக்கும், பிரவச்சனம் நடந்துட்டுருக்கும், ஒரு ரெண்டு நிமிஷம் அதுலேருந்து கேட்கலாம்னு ஆரம்பிப்பான். அதுலேருந்து ஆரம்பிச்சு அவன் கதை மாறும் மெதுவாக. அவன் கேட்டப்பறம் மறுநாள் வர ஆரம்பி அப்படி அடுத்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். ஆரம்பிக்கிறதுக்கு மூல காரணம் என்ன கேட்டால், பெருமாளுடைய இந்த தயங்கிறது, இந்த தயங்கிறது இவனுடைய கர்ம பிரவாகத்து நடுவில் உள்ளுக்குள்ளாது. அனாதி கர்ம பிரவாகே தத்தக்காலே விபக்தி பௌதிக விவிதா சர்வ சித்தாந்த சித்தா தல்லப்த சுவாவகாச பிரதம குரு கிருபா திஷ்யமான கதாச்சித் முக்தைஸ்வரியாந்த சம்பன் நிகிரபி பவிதா கச்சி தித்தம் விபச்சிது ஸ்லோகம். இப்படி காத்திருந்து காத்திருந்து ஏதாவது ஒரு ஷாக்கு அப்படிமான்னு பார்த்து, புண்ணியம் இல்லாமல் பாபம் இல்லாமல் இந்த மாதிரி யாதிர்ச்சிக சுக்ரதம் அப்படின்னோ இல்லாட்டா அஜ்ஞாத சுக்ரதம் அப்படின்னோ என்னைக்கோ ஒரு நாள் கப்பல் போய் ஒரு முழுக்கு போட்டான். இவன் இவன் படகுல போயிட்டே இருந்தான், படகு கவுந்துட்டு ஜலத்துக்குள்ள மூழ்கிட்டான். இப்போ மூழ்கிற அன்னைக்கு கிரகண காலம். அப்போ கிரகணத்துல வந்து ஸ்நானம் பண்ணா விசேஷம் இருக்கு. எப்போ மூழ்கினானோ அப்போ கிரகணம், இவனுக்கு அது தெரியாது, இவனுக்கு ஒரு கிரகணமும் தெரியாது. ஆனா அவன் மூழ்கினா அப்போ கிரகண காலம். இது இவனையும் தெரியாமல் ஒரு புண்ணியம் ஒன்று சம்பவிச்சிருக்கு. இதுக்கெல்லாம் பலன் கொடுக்கு. இதை வந்து புண்ணியமாக கணக்காக்குறதே பெருமாள் தான். ஏன்னா சாஸ்திரப்படி பார்த்தான்னா சங்கல்பப்படி வந்தால் தான் புண்ணியமாகும், இல்லாட்டா புண்ணியமாகாது. நான் இந்த புண்ணிய காலத்தை பண்ணுறேன், கிரகண காலத்தில் நான் ஸ்நானம் பண்ணுறேன் அப்படின்னு சங்கல்பம் வந்து பண்ணால் தான் அந்த புண்ணியமாகும். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டார்னா, சாஸ்திரம் அப்படி இருந்தால் கூட இதை வந்து ஒரு புண்ணியமாக வச்சுக்கிறார். ஏன்னா கருணையினால இதை ஒரு புண்ணியமாக வச்சுருந்து இந்த புண்ணியத்துக்கு பலனாக தன்னுடைய தயையை செலுத்தி அந்த தெய்வக்கு இவனை விஷயமாக்கி இவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தத்தையோ இவனுக்கு ஞானத்தையோ இவனுக்கு ஒரு ருச்சியோ இவனுக்கு பாகவதத்தில் ஒரு ருச்சியோ அதெல்லாம் மெதுவாக ஏற்படுத்தி கொடுத்து இவனை வேலை கொண்டு வந்து சேர்த்துடுறார். கடைசி வரைக்கும் தல்லப்த சுவாவகாச பிரதம குரு கிருபா, அதனால தான் பகவான் பிரதம குருங்கிறார். இவரா முதல் குரு, இவர் தானே இதை ஆரம்பிக்கிறார். ரெண்டாவது ஒரு குரு வர இல்லையோ நமக்கு, அதுக்கு காரணமே இவர் முதல்ல இந்த மாதிரி ஆரம்பிச்சது தானே. அதனால இவர் பிரதம குரு. பிரதம குரு கிருபா கிருஷ்யமான கதாச்சிட்டு கடைசியில என்ன ஆச்சும் கேட்டா, இவர் தன்னுடைய கருணை அப்படி நடுவில் பட்டுன்னு நுழைச்சபடினால முக்தைஸ்வரியா அந்த கடைசியில் அவன் செய்து கொண்டு போய் நிற்கிறான். இங்க ஆரம்பிச்சது இந்த ஒரு காரணம் பண்ணி இவன் அப்படின்னு, அதாவது இவன் கடைத்தருவுக்கு போனவன் கோயில ஒரு நாள் தெரியாம பிரதட்சணம் பண்ண போக, இல்ல இவன் படகுல போனவன் தெரியாம ஒரு நாள் ஜலத்துல முழுக,
அது கடைசியில இவன் சீவை குண்டத்துல கொண்டு போய் விடுற அளவுக்கு வரைக்கும் ஆறுதுன்னு கேட்டா அது கருணை தானே, கருணை இல்லாம வேற என்ன? நீ நீ தெரிஞ்சா பண்ண, தெரியாம தானே பண்ண, அப்படியே விட்டுருந்தானே என்னத்துக்கு ஆயிருக்கும்? அதனால இப்படி இதே ஒரு சாக்கா வச்சுன்னு பெருமாளுடைய கருணைய பிரவேசம் பண்ணி ஜீவர்களை எல்லாம் நல்ல வழிக்கு கொண்டு போறாராம் பெருமாள். அதனால கர்மாதீனமா தான் மொத்தமும் நடக்கிறது, பகவானுடைய கிருப்பையும் உள்ள கலந்துருக்கு, மாதிரி அநேக விஷயங்கள் இந்த சாஸ்திரத்துல இருக்கு. அதனால இந்த திருநாமத்துல அழகா சொல்ற, ஸ்வபராதீனதாயத்த சாஸ்திர வையர்ச்சிய பாதகா. ஜீவன் பராதீனன், ஜீவன் எம்பெருமானுக்கு அதீனன், அவன் இல்லாமல் செய்ய முடியாது. ஆனாலும் சாஸ்திரங்கள்லாம் வியர்த்தம் இல்லை, ஆனாலும் சாஸ்திரம் நம்ம சொல்றது சரிதான், இதை செய் இது செய்யாதேன்னு சொல்றிருக்கு. எங்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை, என்ன அவர் தான் செஞ்சு வைக்கிறார், அவர்கிட்ட போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா முதலே சொன்ன மாதிரி அவர் நமக்கு ஞானத்தை கொடுத்து தான் செஞ்சு வைக்கிறார். அப்போ நமக்கு ஞானம் நடுவில் தேவையா இருக்கு, அந்த ஞானத்துக்கு சாஸ்திரம் தேவையா இருக்கு, அந்த சாஸ்திரத்தை படி தான் நம்ம நடக்க நடந்தாகணும் அப்படின்னு. அதனால ஞான சக்தி பிரவிற்த்தி சக்தி இதெல்லாம் ஈஸ்வரன் கொடுத்து அழகா நம்மளை நடத்தி வைக்கிறான், வெறுமையானா நடத்தி வைக்கிறது இல்லை. என்ன அர்த்தம் இந்த திருநாமத்தில் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இதுல, அதாவது பகவத்கீதா பாஷ்யத்தினுடைய வியாக்கியானமாக சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிச்ச இந்த தாத்பரிய சந்திரிகா அப்படிங்கிற கிரந்தத்திலிருந்து சில விஷயங்கள்லாம் பார்த்தோம். சில முக்கியமான விஷயங்களை எடுத்து திருநாமத்தில் சாதிச்சிருந்தா அதை மாத்திரம் பார்த்தோம். இனிமே அடுத்தடுத்த வேற சில கிரந்தங்கள்லாம் வரப்போகுது. தத்துவமுக்தா கலாபம், அதிகன சாராவளி, சர்வார்த்த சித்தி, நியாய பரிசுத்தி, நியாய சித்தாந்தம் இதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தத்துவமுக்தா கலாபத்திலேருந்து ஆரம்பிச்சு நிறைய திருநாமங்கள்லாம் வரப்படும். நம்ம அதெல்லாம் கிரமேண இனிமே பார்க்கலாம். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.